ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டோட ஒரு 4 டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ வரிசையாக பார்ப்போம். இப்போ நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, நேராக உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா, இப்போ மெனு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெனு எல்லாமே நமக்கு ரைட் ஹேண்ட் யூஸருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெனுஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்னால் நேராக சிஸ்டம்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷனை 7 முறை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். சரிங்களா, நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 1, 2, 3 அப்படிமா அது மாதிரி 7 முறை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஆர் ஏ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷனை என்ன பண்ணுங்கன்னா ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ் மாதிரி மாறிடும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மெனுக்குள்ளே போகிறீங்க, மெனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் யூசர் மாதிரி பண்ணிங்கன்னா வராது, லெஃப்ட் ஹேண்ட் யூசருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி வந்துடும். சரிங்களா, எந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போனாலும் சரி அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூசரோட வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சரிங்களா, எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜரோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூசருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ உள்ளே போகிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் யூசிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். இதை திருப்பி நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதில் டெவலப்பர் ஆப்ஷன் போங்க. அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் அதே மாதிரி RTL லேஅவுட் இருக்கா, அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். சரிங்களா, டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை பற்றினது தான். இதில் உங்கள் ஃபோனில் நீங்கள் எப்படி உங்களோட யூசேஜ், உங்கள் ஐஎம்ஐ நம்பர் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள் ஃபோன்லேருந்து டயலர்ஸ் எடுத்துக்கோங்க. டயலர் எடுத்துகிட்டு *#*#, அகெயின் 4636 அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி *#*#, அமுக்குனீங்க அப்படின்னா ஸ்டார் இந்த ஒன்று என்ன ஆகுனா உங்களோட ஃபோனை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு உங்கள் இஎம்ஐ நம்பர், எப்போ எவ்வளோ டாக் டைம்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபோனோட அப் டு டேட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதில் அப்படி பேக் வந்தீங்க அப்படின்னா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா, நான் யூடியூப்பை வந்து இத்தனை மணிக்கு ஆன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டேட்டா நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா, அப்புறம் ஒய்ஃபை இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒய்ஃபை இன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்களோட ஒய்ஃபையோட நேச்சர் எப்படி இருக்குது, யார் யார்கிட்டலாம் டேட்டா ஷேர் பண்ணியிருக்கு, என்ன ஏது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். சரிங்களா, இது ரெண்டாவது டிப்ஸ். இது வந்து உங்களோட ஃபோனோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கேலரிக்கு போகிறோம், இப்போ கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோவை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேலரிக்கு போகிறோம், இப்போ கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேமரா இருக்குது, உங்கள் கேமராவில் போகிறீங்க, உங்கள் கேமராவில் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுவோம், பண்ணிவிட்டு இப்படி 1, 2, 3 இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா
இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுப்பீங்க. செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும். இதுதான் ஒரு மெத்தட் நம்ம வச்சுருப்போம் செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒன்று இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு போகணும். இதுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, என்ன அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். இதில் உங்களுக்கு எதை எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசெலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக உங்களோட இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேறு எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் இமேஜஸ் போகிறீங்க, எல்லாமே செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ வேணான்றதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலான்னா நீங்கள் திருப்பி அதை ஃபுல்லாமே இப்போ இது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபைல்ஸை டெலீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது உங்களுக்கு ஒரு உங்களோட கேலரியை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்சர்ஸ் பிரிண்டர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு கேம், அது ஒரு டைம் பாஸ் கேம்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிக்சர் பிரிண்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போய் நான் ஃபிக்சர் பிரிண்டர்னு டைப் பண்ணுறேன். இதில் பண்ணிங்கன்னா நீங்கள் கேமு இதுக்காண்டி ஒரு கேம் ஆப்பை நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா டவுன்லோட் பண்ண தேவையில்லை. டவுன்லோட் பண்ணி அது வேஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மெமரியை ஆக்குபை பண்ணிக்கிறோம், அது தேவையில்லை. இப்போலாம் கூகுளோட பேஜ்லேயே நீங்கள் போய் ஃபிக்சர்ஸ் பிரிண்டர்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களே ஒரு பில்டின் ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன ஆகும்னா ஸ்பின் அப்படின்னு ஸ்பின் பண்ணோம், எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் ஸ்பின் பண்ணிக்கலாம். இதை தொட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிக்கணும். இதை நீங்கள் மேனுவலாகவும் என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி நீங்கள் இதோட ஸ்பீடு என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்காண்டி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, உங்களோட மெமரியை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் நம்பர்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் நீங்கள் அப் டு 20 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் இதையும் கை மேனுவலாகவும் இது பண்ணலாம், இல்லை ஸ்பின் பண்ணி இந்த ஸ்பிரிட்ன்ற பட்டன் அமைக்கும் ஸ்பின் பண்ணலாம் சரிங்களா. இதனால் உங்களோட நேரங்கள் உங்களோட மெமரி தேவையில்லாமல் உங்களுக்கு செலவழியாது சரிங்களா. இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி டிப்ஸ் கிடைக்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல். தேங்க்யூ.